பொதுவாகவே நம்ம ஹாலிவுட் டப்பிங் படங்களுக்கு எப்போவுமே ஒரு அடிமை அப்படின்னே சொல்லலாம் அதுவும் ஹாரர் மூவின்னா சொல்லவே தேவையில்லை அந்த வகையில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதலிடத்தில் உள்ள வசூல் அதிகம் செய்த படங்களை பற்றி பார்க்கலாம் ஃபைவ் நைட் அட் ஃப்ரெடிஸ் அப்படிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு இது வந்துட்டு முதல் இடத்துல இருக்கிற படம் இரண்டாவது இடம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாவது பார்ட்டாக வெளியே வந்த தி நன் அப்படிங்கிற படம் தான் இருக்குது இரநூத்தி அறுபத்தி எட்டு எட்டு மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு போன ஒரு படம்னு சொல்லிடலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் இந்த படம் மூன்றாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்சைடியஸ் த ரெட் டோர் மொக்க படமாக இருந்தாலும் இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல கலெக்ட் பண்ணியிருக்கு நூற்றி மில்லியன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்ததாக மேகன் த்ரீ மேகன் இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கலெக்ட் பண்ணியிருக்கு சுமாரான படம் தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மில்லியன் இந்த படமும் கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீம் சிக்ஸ் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகலை அப்படின்னாலும் இதுவும் வந்து நல்லா கலெக்ட் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒம்பது மில்லியன் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு ஒரு மொக்க மூவி தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈவில் டெட் ரைஸ் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்டுன்னு சொல்லலாம் இந்த சீரீஸை வந்துட்டு மேக்சிமம் நைன்டி கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான படம்னு சொல்லி சொல்லலாம் இந்த எபிசோடு செம்மையாக பண்ணியிருப்பாங்க நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லியன் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாசிட் பிலீவர் இந்த சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாட்டுமே நான் பார்த்துட்டேன் இந்த பாட்டு வந்துட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இந்த படமும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்தது சா எக்ஸு அநேகமாக சா எக்ஸுக்கு வந்துட்டு நம்ம தமிழில் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கதரை விட்டுருப்பாங்க தெரிக்க விட்டிருப்பாங்க ரத்தம் சொட்ட சொட்டை இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு நூற்றி அஞ்சு மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு அடுத்தது தி பூகி மே இந்த படம் ஒரு சரியான படம் இந்த படம் பெருசா போச்சாங்கிறது எனக்கு தெரிய வரல நூற்றி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ரெண்டு மில்லியன் தான் கலெக்ட் பண்ணிருக்கு அடுத்தது இந்த படம் நான் ரொம்பவே ரசிச்சு பார்த்த படம் பட் பழைய கதை தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமான சம்பவம்னு எதுவும் சொல்ல முடியாது பட் படம் வந்துட்டு டீசெண்டாக நல்லாயிருக்கும் பெருசாக மிரட்டி இருக்க மாட்டாங்க இந்த படம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த பட வரிசையில் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் எது நீங்கள் ரசித்த படம் எதுன்னு முடிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க